ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜினிதாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் வந்து ஃபிஷ் மார்க்கெட் போயிருந்தேன். அங்கேருந்து என்னென்ன மீன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். நாங்கள் என்னென்ன மீன் வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஐல மீனும் செரி மீனும் தாங்க வாங்கியிருக்கோம். இப்போ இந்த மீனெல்லாம் நம்ம நல்லா கழுவி குழம்புக்கு தனியாக, வறுக்கிறதுக்கு தனியாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து மீனெல்லாம் நல்லா கழுவிட்டேன். இப்போ வந்து நம்ம குழம்பு வைக்க ரெடி பண்ணிக்கலாம் எல்லாம். இன்றைக்கி வந்து நான் வந்து மண்சட்டியில் தான் குழம்பு வைக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், பொடியாக நறுக்கின தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதை அடுப்பில் வச்சு குழம்பு நல்லா கொதிக்கட்டும். எனக்கு ஒரு பக்கம் சாப்பாடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதையும் வடித்து எடுத்துக்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு தேங்காய் அரைச்சிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தேங்காய் போட்டு இது கூடவே பொடியாக நறுக்கின ஒரு 4-5 பல் வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு, கருவேப்பிலை, ஜீரகம்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி இப்போ இதை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் வந்து இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் மீன் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தலையை தான் போட்டு குழம்பு வைக்கிறேன். இப்போ நமக்கு வந்து குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிச்சு ஊற்றிக்கலாம். நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டு குழம்பு வந்து நமக்கு தாளிச்சு ஊற்றியாச்சு. இப்போது இன்னொரு கடாயை வச்சு நம்ம ஆல்ரெடி மசாலா போட்டு நான் வந்து மீன் வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதையும் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க வந்து வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம மசாலா தடவி வச்ச மீனெல்லாம் ஒன்று ஒன்றா உள்ளே இறக்கி விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மீன் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நமக்கு வந்து நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வறுத்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நாங்கள் வந்து எல்லா மீனையும் நல்லா வறுத்து நீட்டாக எடுத்துட்டோம். சுட சுட சாதம், இது கூடவே சூப்பரான மீன் குழம்பு, பொரிச்ச மீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.